ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு தடவை இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம் எல்லா விதமான டிஃபனோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் ஒரு தொண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா பொன்னிற ஆகுற அளவுக்கு இதை வறுத்து விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா வருபட்டு செவந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுவும் ஆறட்டும் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி அடுத்ததாக இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மசாலா பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி இல்லைங்களா மசாலா விழுது அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வையுங்க நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் கிரேவி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை பொறுமையாக கலந்து விடுங்க உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த சிக்கன் எல்லாமே அந்த மசாலாவோடு நல்லா வெந்து நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே முழுமையாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நிறக்கின மல்லி இலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிடுவோம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ